பருவம் தவறிய மழையால் முழுகிப்போன டெல்டா மாவட்ட வயல்கள் பாதிக்கப்பட்ட இடங்களை இன்று நேரில் பார்வையிடுகிறது மத்திய குழு. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் கடும் பனிமூட்டம். சாலையே தெரியாத அளவுக்கு புகைமூட்டமாக காட்சியளிப்பு. புதுச்சேரியில் மீண்டும் தலை தூக்கிய பால் தட்டுப்பாடு. 25% பால் மட்டுமே விநியோகிக்கப்படுவதால் மக்கள் கடும் சிரமம். சென்னையில் ஆபரண தங்கம் மீண்டும் 43,000 ரூபாயை கடந்தது. சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 43,064 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை வியாசர்பாடியில் தனியார் நிறுவனத்தில் கையாடல் செய்து ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த மகன் பணத்தை ஒப்படைக்க கோரி காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்த அவமானத்தால் தாய் தீக்குளித்து தற்கொலை. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் பயங்கரம். கள்ளக்காதலியின் 2 குழந்தைகளை கொடூரமாக கொன்ற வடமாநில இளைஞர். புதுச்சேரி பெங்களூர் விமான சேவைகள் இன்று முதல் 10 நாட்களுக்கு தற்காலிக நிறுத்தம். பராமரிப்பு பணிகள் காரணமாக 17ஆம் தேதி வரை நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை வனப்பகுதியில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரியும் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள். சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோவால் பொதுமக்கள் அச்சம். நாகையில் வீட்டு வாசல் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த பல்சர் பைக்கை திருடி சென்ற இளைஞர்கள். நள்ளிரவில் முகக்கவசம் அணிந்து வந்த இருவர் கைவரிசை காட்டிய சிசிடிவி காட்சி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கண்டெய்னர் லாரியின் பின்புறம் கோலமாவு ஏற்றி சென்ற லாரி பயங்கர மோதல். திசைக்கு ஒன்றாக இரு லாரிகளும் சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்து. சென்னை காசிமேடு பகுதியில் நள்ளிரவில் கொழுந்துவிட்டு எரிந்த குப்பைகள். புகை மண்டலமாக காட்சியளித்த துறைமுக மேம்பால பகுதியில் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு கிரானைட் கற்கள் கடத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தமிழக அரசுக்கு கடிதம். பிரான்ஸ் அரசின் ஓய்வூதிய திட்ட சீர்திருத்தத்திற்கு எதிர்ப்பு. நாடு தழுவிய போராட்டத்தின் 3வது நாளில் பிளேஸ் டீலி பாஸ்லி பகுதியை சென்றடைந்த ஊர்வலம். கேரளாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு நடந்தே ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ள இஸ்லாமிய இளைஞர் பாகிஸ்தான் வழியாக மெக்கா செல்வதற்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அனுமதி. மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய சர்ச் இன்ஜின் மொழி அடிப்படையிலான செயற்கை நுண்ணறிவு திறன்களை ஒருங்கிணைத்து வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சத்யா நாதல்லா அறிவிப்பு. ஒவ்வொரு மாதமும் சிறந்த கிரிக்கெட் வீரரை தேர்வு செய்து கௌரவிக்கும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஜனவரி மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதை இந்திய கிரிக்கெட் வீரர் சுப்மன் கில் வெல்வாரா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.
பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா நிறைவடைந்த பின்னரும் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். ஆயிரக்கணக்கானோர் அழகு குத்தியும் தீர்த்த காவடிகள் எடுத்தும் நேர்த்திக்கட். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தெப்பத் திருவிழாவின் இறுதி நாள். தெப்ப குளத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாளிப்பு. திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 27 நாட்களில் 90,76,000 ரூபாய் ரொக்கம் உண்டியல் காணிக்கை, 528 கிராம் தங்கம், 5,382 கிராம் வெள்ளி ஆகியவற்றையும் காணிக்கையாக அளித்த பக்தர்கள். புதுக்கோட்டை அருகே மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் தை தேர் திருவிழா. 1,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று வழிபாடு. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் புனித அந்தோனியார் ஆலயத்தின் குடியேற்று விழா. திரளான மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை. 10 படத்தின் ஹிட் பாடலுக்கு அசத்தல் நடனமாடிய ஷாருக் கான் ரசிகர்கள். ஐந்து புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தும் வாட்ஸ்அப் நிறுவனம். நண்பர்கள் குடும்பத்தினருடன் இணைவதற்கு கூடுதல் வசதிகள். வாகனங்கள் செல்லும் பரபரப்பான சாலையை அச்சத்துடன் கடந்து சென்ற புலி. விலங்குகளுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து விட்டோம் என வீடியோவை வெளியிட்டு வனத்துறை அதிகாரி ட்வீட். பசிக்கொண்ட முதலையால் துரத்தப்பட்ட விலங்கு. ஆற்றில் தப்பித்துச் செல்லும் பரபரப்பு வீடியோ காட்சிகள்.